பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் மகேந்திராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உந்துனராகிய தூயாவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. இது நல்ல மன மகிழ்ச்சியான மாற்றுருவாக்கத்தின் காலத்திலே கர்த்தருடைய பாதத்திலே நாம் கூடி வரும்படியாக இந்த ஆண்டிலும் கர்த்தர் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தபசு காலங்களை கொடுத்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியாய் கர்த்தருடைய அன்பை உணர்ந்து நாம் எந்த அளவு அவருடைய சிலுவையின் அருகில் கடந்து வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கடவுள் கிருபையாய் தந்திருக்கிற இந்த நாட்களிலே நம்மை நாமே சோதித்தறிந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னுமாய் கனி கொடுக்கின்ற வாழ்வில் நிலைத்திருக்கும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போம், ஜபம் செய்வோம். அதிகமாய் நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மறுமலர்ச்சியின் காலங்களிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியாக கர்த்தருடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நின்று உம்மை நோக்கி பார்க்க உம்முடைய சிலுவையின் ஆழங்களை அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய இந்த ஆராதனையிலே கூடி வந்திருக்கின்றோம். ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளி நாங்கள் ஏறெடுக்கின்ற வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், நன்றிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த எங்களை தாழ்த்துகின்றோம். கடவுள் தாமே முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அறிந்து வாரும், அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை துதிக்க அருள் தாரும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நாம் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று பாமாலைகளிலே பாடலின் 88 இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பாமலையன் 90 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டு வென்றீர் என்ற பாமலையன் 90 நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.
அவரும் இந்த ஜப ஆராதனையிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்த நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்வின் தேவைகளிலே இம்மட்டுமாய் கிருபைகளை தந்து வழிநடத்தி இருக்கின்றார். அவர் நம்மை தெரிந்தெடுத்திருப்பது அவருடைய ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும்படியாக, அவருடைய சிலுவை நன்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக, அவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தி எங்கும் பரவத்தக்கதாக கர்த்தர் முன்குறித்து உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுத்திருக்கின்றார், ரட்சித்திருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த வேளையிலுமே ஆண்டவர் படைத்த இந்த தேசத்திற்காக நாம் மன்றாடுவோம். இன்றைய நாளிலுமே ஆண்டவருடைய வருகையின் அடையாளங்களை குறித்து காலங்கள் எச்சரித்து கொண்டிருக்கின்றது. துருக்கியிலே நடைபெற்ற பூகம்பம், பொருளாதார பிரச்சனைகள், கொள்ளை நோய்கள், இன்னும் அநேக இடங்களிலே இயற்கையின் சீற்றங்கள் என்றெல்லாம் நாம் அறிந்து வந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே கர்த்தருடைய வருகை சமீபித்திருக்கிறது என்பதை அறிந்து மனம் திரும்புங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையின் சாரத்தை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலுமே தேசத்தின் மக்கள் ஆண்டவருக்கேற்ற வழியிலே நடக்க, ஆண்டவரின் நன்மை ருசி பார்க்கும்படியாக தேசங்களிலே இருக்கின்ற சூழல்களுக்காக நாம் மன்றாடுவோம். அநேக தேசங்கள் இந்த நாளிலே தங்களுடைய நிலைமைகளிலே போராடி வருகின்ற சூழலை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். கர்த்தருடைய விடுதலையின் கரம் நம்முடைய வேண்டுதல்கள் வழியாய் கேட்கப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி தரும்படியாய் நாம் மன்றாடுவோம். அவ்விதமாய் எங்குமுள்ள திருச்சபைகளுக்காய் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அநேக இடங்களிலே கள்ள உபதேசங்கள், திருமறை புரோட்டுக்கள், இன்னும் ஊழியர்கள் மத்தியிலே ஒருவரை ஒருவர் குறை சொல்லி வருகின்ற காரியங்கள் எல்லாம் இன்றைய நாட்களிலே நடைபெற்று வருகிறதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். திருச்சபைகள் கர்த்தருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்டு சம்பாதிக்கப்பட்டது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் தேசத்தின் திருச்சபைகள் மீண்டும் எழுப்புதலுக்குள்ளாய் வரும்படியாய் நாம் மன்றாடுவோம். எங்குமுள்ள சுவிசேஷ நற்செய்தி அறிவிக்கின்ற அருட்பணி ஊழியங்களுக்காக, மிஷினரி ஊழியங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். அதற்காய் தங்களை அர்ப்பணித்து அறியப்படாத மக்கள் மத்தியிலே தங்களுடைய வாழ்வின் சூழல்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வல்லமையினால் அவர் கொடுத்த கிருபையினால் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி வருகின்ற அனைத்து ஆண்டவருடைய அருட்பணி ஊழியங்களுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுவோம். கர்த்தர் அதன் வழியாய் விடுதலை கட்டளையிட்டு கொடுக்க நாம் ஜெபிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கிருபையின் கரம் எங்குமுள்ள திருச்சபைகள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் கிருபைகளை கட்டளையிட்டு கொடுக்க முடியாய், நடைபெறுகின்ற ஆராதனைகள் வழியாய் ஒரு எழுப்புதல் திருச்சபைகளிலே உண்டாகும்படியாய், திருச்சபையின் குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி தரும்படியாய் நாம் மன்றாடுவோம். விதமாய் திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றிகளை ஏறெடுப்போம். தென்னிந்திய திருச்சபை, வட இந்திய திருச்சபை, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, மார்த்தோமா திருச்சபை என்று ஆண்டவரின் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கின்ற அநேக திருச்சபைகளுக்காக, அதனுடைய ஐக்கியங்களுக்காக ஆண்டவர் அவைகளின் வழியாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பப்படும்படியாக, ஆண்டவருடைய அன்பை அனைத்து ஐக்கியங்களின் வழியாய் மக்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் மன்றாடுவோம். அதிலே ஆண்டவருடைய தாசர்களாய் பணியாற்றுகின்ற கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய அருட்பணியாளர்களுக்காக நன்றிகளை நாம் ஏறெடுப்போம். இவர்கள் வழியாய் இன்னும் திருச்சபைகள் வளர, ஆன்மீக ஆத்தும நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்க கர்த்தர் உதவி தரும்படியாய் நாம் மன்றாடுவோம். குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்திற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தந்திருக்கிற பிரதம பேராயர்
துணை பிரதம பேராயர், பொது காரியதர்சி, இன்னும் அனைத்து அலுவலக பணியாளர்கள், அனைத்து திருமண்டலங்கள், திருமண்டலத்தை ஆண்டவருடைய திருசத்தத்தின்படி நடத்தி வருகின்ற பேராயர்கள், உடைய குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள், ஒவ்வொருவருக்காக நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவர்கள் வழியாக திருச்சபையின் ஆசீர்வாதங்கள் நிறைவாய் கடந்து வர ஆண்டவருடைய இறையரசு கட்டப்பட ஆவியானவர் துணை செய்யும்படியாக நாம் ஜெபிப்போம். பிரிவினை சக்திகள் தகர்ந்து எறியப்படும்படியாக கர்த்தருடைய வல்லமையின் ஆவியானவர், அவர் ஒற்றுமையின் ஆவியானவராய் இருக்கின்றார், ஐக்கியத்தின் ஆவியானவராய் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இந்த தபசு காலங்களிலே திருச்சபையின் ஐக்கியங்கள் பலப்பட, திருச்சபையின் ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கடந்து வர நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். இந்த நாளிலுமே தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கின்ற நம்முடைய மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்திற்காக பேராயர் ஐயா குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள், இன்னுமா எங்குமுள்ள திருச்சபைகள், திருச்சபை ஆயர்கள், உபதேசிமார்கள், அருட்பணியாளர்கள், ஆலய பணியாளர்கள், வேதாகம பெண்கள், திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அனைத்து ஐக்கிய சங்க ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மன்றாடுவோம். கர்த்தர் திருமண்டலத்தின் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நிறைவாய் கட்டளையிட்டு கொடுக்க உதவி தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த தபசு காலங்களிலே நடைபெற்று வருகின்ற அனைத்து ஊழியங்கள், உயிர்மீட்சி கூட்டங்கள், ஆராதனைகள் அனைத்திலும் ஆண்டவருடைய வல்லமையின் ஆவியானவர் ஒரு எழுப்புதலை திருச்சபைகளிலே கட்டளையிட்டு கொடுக்க நாம் மன்றாடுவோம். விதமாய் திருமண்டலத்தின் வழியாய் நடைபெற்று வருகின்ற கல்வி பணிகள், மருத்துவ பணிகள், சமுதாய பணிகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கின்ற ஒவ்வொரு தரிசன ஊழியங்களிலும் அவருடைய விடுதலையின் பணி, அதன் வழியாய் அதிலே பணிபுரிகின்ற மக்களுடைய வாழ்வாதாரங்கள், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருடைய வாழ்விலும் கடந்து வர நாம் கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். இந்த நாளிலுமே தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கின்ற நம்முடைய சிஎஸ்ஐ மறுரூப ஆலய கே கே நகர் திருச்சபை குடும்ப ஐக்கியத்திற்காக நாம் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் தந்திருக்கிற இந்த திருச்சபையிலே அங்கம் வைக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் மன்றாடுவோம். தேவையில் உள்ள மக்கள், பலவீனத்தில் உள்ளவர்கள், மூப்பர்கள் ஒவ்வொருவருக்காக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அன்பு தாயார் வசுமதி அம்மா அவர்களுக்காக இந்த நாளிலுமே அவருடைய பலவீனங்களிலே மேற்கொண்டு வருகின்ற சிகிச்சையிலே கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கட்டளையிட்டு கொடுக்க முடியாய் நாம் ஜெபிப்போம். விதமாய் ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜோன் சாலன் அவர்களுக்காக, அருமையான ஐயாவுடைய சுகத்திலே கர்த்தருடைய கிருபையின் கரம் காணப்படும்படியாய் நாம் மன்றாடுவோம். இன்னுமாய் யார் யார் என்னென்ன தேவைகளிலே ஜெபிக்கும்படியாய் வேண்டியிருக்கின்றார்களோ ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய தேவைகளிலும் கர்த்தருடைய வழிநடத்துதல், ஆண்டவர் அருளுகின்ற விடுதலை நிறைவாய் கடந்து வர நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிகளை ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். இந்த நாட்களிலுமே நம்முடைய திருச்சபையின் குடும்பங்களிலே இருக்கின்ற குடும்ப தலைவர்கள், தாய்மார்கள், கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமாக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். நம்முடைய திருச்சபையின் வழியாய் நடைபெற்று வருகின்ற அனைத்து ஊழியங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். அவ்விதமாக நம்முடைய திருச்சபையிலும் இந்த நாளிலே தேர்வு எழுதும்படியாக ஆயத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய கிருபையின் கரம் அன்பு பிள்ளைகளோடு இருந்து அவருடைய முயற்சிகளை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி தரும்படியாக நாம் மன்றாடுவோம். அவ்விதமாக இந்த நாளிலுமே அயல் தேசங்களில் இருக்கின்ற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய அடைக்கலமும் கிருபையும் இந்த நாட்களிலே நிறைவாய் அவருடைய வாழ்வில் தொடர ஆவியானவர் உதவி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். வெளி மாநிலத்திலே பணிபுரிகின்ற பிள்ளைகள், வெளி இடங்களிலே பணிபுரிகின்ற பிள்ளைகள், அனுதினம் பயணங்களிலே பயணப்பட்டு
பணிகளுக்காக சென்று வருகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய வழி நடத்துதல், குடும்பத்தோடு இருந்து பணி செய்கின்ற கிருபிகளை கட்டளையிட்டு கொடுக்க முடியாய் நாம் ஜெபிப்போம். அவிதமாக தொழில் செய்கின்றவர்கள், இன்னுமாய் கடவுளுடைய ஊழியங்களை மேற்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். இந்த கிருபையின் காலங்களிலே ஆண்டவருடைய ஆவியானவர் தொடர்ந்து திருச்சபையின் குடும்பங்களின் தேவைகளிலே விடுதலையை கட்டளையிட்டு கொடுக்க முடியாய் நாம் மன்றாடுவோம். அவருடைய வல்லமையின் கரம் இந்த தபஸ் நாட்களிலே நம்மோடு கடந்து வர ஆண்டவரின் அன்பை சிலுவையின் வழியாய் நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள, எல்லாவற்றுக்கும் மேலாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இந்த தபஸ் நாட்களின் நிறைவிலே நாம் கண்டுகொள்ள, அவர் நம்மோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், நம்மோடு தங்கி போஜனம் பண்ணுகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆவியானவர் உதவி தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்த கிருபையின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு சாட்சியாய் இன்னும் எழுவி நிற்க ஆண்டவருடைய ஆவியானவர் உதவி தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்க மிகுந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளின் மாலை வேளையிலுமே நாங்கள் நன்றிந்தரியத்தோடு இந்த தபசு கால துவக்கங்களிலே உம்முடைய சிலுவையை நோக்கி பார்க்கும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்ததை எண்ணி நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமரும்படியாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காக உம்மை துதிக்கின்றோம். இந்த நாளிலுமே நாங்கள் வேண்டின காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கின்றீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய திருசித்தத்தின்படியாய் நாங்கள் செய்யும்படியாய் இந்த வேளையிலுமே இந்த தபசு காலங்களிலுமே எங்களை நாங்களே உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம். ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தி உயிர்த்தெழுந்த உண்மை நாங்கள் கண்டு உம்முடைய நற்செய்தியை இன்னும் அநேகருக்கு சாட்சியாக அறிவிக்கின்ற கிருபைகளை நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே உதவி தருமையாக எங்களை தாழ்த்துகின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நலாகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அமர்ந்திருக்க அருமையான மரகதம் அம்மா அவர்கள் ஒரு பாடல் பாடுவார். சிலுவை சுமந்த உருவம் சில்தீன ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்ந்ததே நம்பிய சுவண்டைவா, நம்பிய சுவண்டைவா. சிலுவை சுமந்த உருவம் சில்தீன ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்ந்ததே நம்பிய சுவண்டைவா, நம்பிய சுவண்டைவா. பொல்லா உலக சிற்றின் பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கத்தாவினண்பண்டைவா, காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கத்தாவினண்பண்டைவா. சிலுவை சுமந்த உருவம் ஆத்தோம மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், ஆத்தோம மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. ஆலோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த குருவம்
புனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்த இயேசுநாத பாவமெல்லாம் சுமந்தார். பாவ மனித ஜாதிகளை அவர் பாசமாய் மீட்க வந்தார். சிலுவை சுமந்த உருவம் நித்திய ஜீவன் பாந்திப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவன் பாந்திப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை எதை அறிவாய். தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை எதை அறிவாய். சிலுவை சுமந்த உருவம் தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்த இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்த இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சூத்திரம் நாம் அமர்ந்திருக்க திருமறை பாடம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கான திருமறை பகுதி பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் ஒன்றாம் அதிகாரம் திருமொழிகள் 2 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேட்போம். பரிசுத்த மார்க் என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 1 அதிகாரம் திருமொழிகள் 2 முதல். இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகனுடைய சத்தம் உண்டாகும் என்றும், தீர்க்க தரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய் யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் எனிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாத இரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மன மகிழ்ச்சியான தபசு காலங்களிலும் நாங்கள் உம்முடைய பாதப்படியிலே கூடி வரும்படியான கிருபிகளை தந்ததை நீ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலுமே நாங்கள் தியானிக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை கொடுக்கும்படியாகவும், உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாங்கள் ஆயத்தப்படும்படியாகவும், அவ்விதமாக உம்முடைய சிலுவை நன்மை கண்டு நாங்கள் உமக்கு சாட்சியை நிற்கும்படியாகவும் இருக்க ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வீராக.
நம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம், எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இன்றைய நாளிலும் நாம் ஒரு புதிய தபசு காலங்களுக்குள்ளாய் கடந்து வர கிருபை செய்ததை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். இந்த தபசு காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கிருபையாய் கொடுக்கின்ற காலங்களாக இருக்கின்றது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்த்து எந்த அளவு ஆண்டவருடைய சிலுவையிலே நெருங்கி இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்கின்ற ஒரு காலங்களாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த காலங்களிலே சிறப்பாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமரும்படியாக நாம் ஆயத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். அதே வேளையிலே நாம் உபவாசிக்கின்றவர்களாகவும் இருக்கின்றோம். அதே வேளையிலே நாம் ஜெபத்திலே தரித்திருக்கின்ற மக்களாகவும் காணப்படுகின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நாமே அர்ப்பணிக்கும்படியாக இந்த காலங்களிலே நாம் ஆயத்தப்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக உபவாசம் என்று சொன்னால் நாம் சாப்பிடாத செயல்களை நினைக்கின்றோம். அதல்ல, நோன்பு என்றால்தான் நாம் பசித்திருத்தலை நாம் ஒருத்து நாம் செயல்படுகின்ற செயல். உபவாசம் என்று சொன்னால், உப என்றால் அருகில், வாசம் என்றால் வருதல், நெருங்கி வருதல் என்பதுதான் அதனுடைய பொருள். நோன்பு என்றால்தான் நாம் மேற்கொள்கின்ற சாப்பிடாமல் இருக்கின்ற செயல். ஆக உபவாசம் என்று சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவரிடத்திலே நெருங்கி வருகின்ற செயல்களிலே நமக்கு துணை செய்வது இந்த நோன்பும் இறைவேண்டலும் நம்மை நாமே அர்ப்பணிக்கின்ற செயலும் இவைகளுக்காக நாம் ஆயத்தப்படுகின்ற செயலுமாயிருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காலங்கள் நமக்கு ஏன் மீண்டும் மீண்டும் மிகுந்த முக்கியமான காலங்களாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளிலும் நம்முடைய ஆலயத்தின் முன்னால் இருக்கின்ற மரத்தை நாங்கள் கவனித்திருப்பீர்கள் என்று சொன்னால், அதனுடைய இலைகளை அது உதிர்த்து வெறும் மரம் போன்று, காய்ந்த மரம் போன்று காணப்படுவதை நீங்கள் அறிந்திருக்க முடியும். ஏனென்றால் மீண்டுமாய் அது தன்னுடைய வாழ்வை புதுப்பித்து கொள்ளும்படியாக இயற்கையாக அதனுடைய வாழ்வின் தேவைகளை அது நிறைவு செய்து கொள்ளும்படியாக தன்னுடைய காலங்களிலே அது தன்னை இழக்கின்ற சூழலை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர்வதற்கு இந்த உலகத்தின் காரியங்கள் தடைகளாக இருக்கின்றவைகளை நாம் விட்டுவிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருவதற்கு நாம் அழைக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகின்றோம். ஆகவே இந்த தபசு காலங்கள் குறிப்பாக திருச்சபைகளிலே சிறப்பாக காலை ஆராதனைகள், 5 மணிக்கு 40 நாளும் திருவிருந்து கொடுக்கப்படுகின்ற திருச்சபைகள் இருக்கின்றது. அனுதினமும் மாலை ஆராதனைகள் இருக்கின்றது. உயிர் மீட்சி கூட்டங்கள், கன்வென்ஷன்ஸ் இருக்கின்றது. சிறப்பாக பொருத்தனைகளை செய்து இந்த 40 நாளும் வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனைகளிலே அநேகர் பங்கு வருவதற்கு அவர்கள் கடந்து வருகின்ற செயல்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனாலும் இந்த காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கின்ற செயல்கள், நாம் ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கின்ற செயல்களை மீண்டுமாய் அடுத்த தபசு காலங்கள் வரையிலும் நாம் நிறைவேற்றி வருகின்றோமா என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே அதிலே நிறைய நாம் தவறி விடுகின்றவர்களாய் காணப்படுகின்றோம். இன்றைய ஆரம்ப காலகட்டத்திலே நாம் செய்து கொள்கின்ற பொருத்தனைகள் இந்த 40 நாளோடு நிறைவு பெற்று விடுகின்றதாக இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஒவ்வொரு முறையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தபசு காலங்கள் வருகின்ற வேளையிலெல்லாம் மீண்டுமாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். எதற்கான வாய்ப்பு என்பதை குறித்து நாம் இந்த நாட்களிலே அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபொழுது இன்னுமான அந்த செய்தியை நாம் திருமறையிலே காணுகின்றோம். மார்க்கு 1:4 யோவான் அவிதமாக சொல்லுகின்றார், வாசிக்கலாம். ஞானஸ்நானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினான். முதலாவதாக நற்செய்தி என்பது மனம் திரும்புதல் என்று திருமறையிலே காணுகின்றோம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலும்
ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தங்களை விட்டு விலகி செல்லுகின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் விலகி செல்லுகின்ற வேளையிலெல்லாம் அவர் மனம் திரும்பும்படியாய் அழைக்கின்ற அழைப்பை நாம் காணுகின்றோம். இங்கே தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்ட வார்த்தையானது யோவானால் நிறைவேறுகிறது. அந்த நிறைவேறுதலிலும் மனம் திரும்புதல் அங்கே குறிப்பிடப்படுகின்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவரிடத்திலே ஞானஸ்தானத்தை பெற்று அவருடைய ஊழியத்தின் துவக்கத்திலும் அங்கே மீண்டுமாய் அவர் சொல்லுகின்றார். 15 நாம் வாசிக்கலாம், 14-15 வாசிக்கலாம். யா யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய நற்செய்தியாக மனம் திரும்புதலை அவர் கொடுக்கின்றதை சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மனம் திரும்புதல் என்ற நற்செய்தியானது நாம் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயலாய் காணப்படுகின்றது. சில பழங்கள் சில சீசனில் தான் கிடைக்கும், அப்படிதானே? இந்த நேரத்தில் சீதாப்பழம் தேடணும்னா நிச்சயமாய் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. கரும்பு இந்த டயத்தில் தேர்ந்தாலும் கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடிய ஒரு செயலானது எல்லா காலங்களிலும் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும் என்கின்ற ஒரு நற்செய்தியானது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் மறந்து விடுகின்றோம். இந்த மனம் திரும்புதல் நம்மிடத்தில் வருகின்ற வேளையிலே அங்கே 3 செயல்களை திருமறையிலே நாம் பெற்றுக்கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, மனம் திரும்புகின்ற வேளையிலே மனம் திரும்புதல் ஒருவருடைய வாழ்க்கையில் உயர்வை தருகின்றதாக இருக்கின்றது. 2, மனம் திரும்புதல் ஒரு உறவை தருகின்றதாக இருக்கின்றது. 3, மனம் திரும்புதல் உயிரை கொடுக்கின்றதாக இருக்கின்றது என்று சொல்லி இங்கே திருமறை நமக்கு குறிப்பிடுகின்ற செயல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயிர் என்பதை விட உற்சாகத்தை தருகின்றது என்றும் கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து வருகின்ற வேளையிலே நாம் கர்த்தருடைய சிலுவையின் நிழலை நாம் நெருங்கி சேருகின்ற மக்களாய் நாம் காணுகின்றோம் என்று இங்கே திருமறை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. ஆகவேதான் யோவானும் சொல்லுகின்றார், நீங்கள் மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விசுவாசியுங்கள், மனம் திரும்பி கர்த்தருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். எவ்விதமான உயர்வை தருகின்றது என்று நாம் காணுகின்ற வேளையிலே ஆண்டவருடைய சீஷன் பேதுருடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிந்தவர்களாக இருக்கின்றோம். பேதுரு அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை சந்தித்த வேளையிலே 16 அங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாகிய சீமோனும் அவருடைய சகோதரன் அந்திரியாவும் கடலிலே வலைகளை போட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் அழைக்கின்ற வேளையிலே அவர்கள் அதை விட்டுவிட்டு செல்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் வந்த பின்பதாக அங்கே கடலுக்கு செல்லுகின்றான். தன்னுடைய ராம் முழுவதும் தன்னுடைய பிரயாசத்தினால் மீனை பிடிக்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகின்றான். ஒன்றும் கிடைக்கவில்லை என்பதை அங்கே அறிந்து வருகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் நீ சென்று கடலிலே போடு என்று சொன்ன ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அவன் பிடித்து வந்த வேளையிலே அங்கே ஆண்டவரிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனுஷன். அங்கே ஒரு மனம் திரும்புதலை பேதுரு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். பேதுரு ஆண்டவரிடத்திலே முதலாவதாக அவன் அறிக்கை செய்தான், நான் ஒரு பாவியான மனுஷன்,
நீர் தேவனுடைய குமாரன் என்று நான் அறிகிறேன் என்று சொல்லி தன்னை மனம் திரும்புதலிலே அறிக்கை செய்கின்ற ஒரு பேதுருவை ஆண்டவர் உயர்த்துகின்றதை நாம் காணுகின்றோம். இன்றைய நாட்கள் கன்வென்ஷன் போட்டாலும் மனம் திரும்புதல் வர்றதில்லை, ரட்சிப்பு வர்றதில்லை. எத்தனையோ டிகிரி டாக்டரேட்ஸ் பண்ணி வேதங்களை ஆராய்ச்சி செய்து படித்தவர்கள் பிரசங்கித்தாலும் என்ன நடைபெறுறதில்லை, ரட்சிப்போ மனம் திரும்புதலோ வருவது இல்லை. ஆனால் கடலிலே மீன் பிடித்த பேதுரு அவர் செய்த முதலாவது பிரசங்கத்திலே எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்களா? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர். அப்போஸ்தலர் 2:41 அங்கே ஒரு பெரிய அங்கே சொல்லப்படுகின்றது. பேதுரு சுவிசேஷம் அறிவித்த வேளையிலே அங்கே 3000 பேர் ஆண்டவருக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் பேதுருவின் மனம் திரும்புதலினால் கொடுத்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அதே வேளையிலே ஆண்டவர் செய்யாத ஒரு அற்புதங்களையும் பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தவர்கள் சுகத்தை பெற்று சென்றார்கள். ஆனால் பேதுரு வாழ்ந்த நாட்களிலே அவருடைய நிழல் பட வேண்டும் என்று சொல்லி தெருக்களிலே வியாதியஸ்தர்களை வைத்து அதிலே சுகம் பெற்றவர்கள் உண்டு என்று சொல்லி திருமுறை சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அப்போஸ்தலர் 5:15 நாம் வாசிக்கலாம். 5:15 பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு வைத்தார்கள். அவர்கள் எல்லாம் 16 பின்பகுதியிலே என்ன செஞ்சார்கள், அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் என்கின்ற ஒரு பெரிய உயர்வை பேதுரு பெற்றுக்கொண்டதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கின்றதாய் இருக்கின்றது என்று சொல்லி நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அப்போஸ்தலர் 8:17 அங்கே பேதுரு கைது வைத்தவர் ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் அபிஷேகிக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவதாக மனம் திரும்புதல் என்று சொல்லுகின்ற செயலானது அறிக்கை செய்கின்ற செயலாய் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை விட்டு பிரிக்கின்ற செயல்கள், உலகத்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்கின்ற வேளையிலே கர்த்தர் மனம் திரும்புதலின் ஆவியை நமக்கு கொடுத்து அதன் வழியாக நமக்கு உயர்வை கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். பேதுரு ஒரு படிக்காத மனிதன். பேதுரு கடலிலே வலைகளை போட்டு மீன்களை பிடித்து அதை விற்று வியாபாரம் செய்து தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடின ஒரு மனிதன். ஆண்டவருடைய செயல்களிலே அதையும் விட பெரிய காரியங்களை செய்வான் என்று ஆண்டவர் சொன்ன அந்த செய்தியை நாம் இந்த திருமறையிலே காணுகின்றோம். பேதுரு நிழல் பட்டு குணமானவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, உண்மையான மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற வேளையிலே கர்த்தர் உயர்வை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார். இரண்டாவதாக, மனமாற்றம் உறவை தருகின்றதாய் இருக்கின்றது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Repentance offers relationship என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உயர்வு கொடுக்கிறது, உறவை கொடுக்கின்றது. நல்ல சமாரியன் உவமையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார். அங்கே எவ்விதமாக ஆண்டவர் உறவை கொடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று சொல்லி நம்முடைய பிதாவானவர் அவ்விதமாக இருக்கின்றார் என்பதை ஆண்டவர் இந்த நல்ல சமாரியன் ஓமையின் வழியாக சுட்டி காட்டுகின்றதை நாம் காணுகின்றோம். அங்கே லேவியர் ஆசாரியர் கடந்து போன சூழலிலும் அங்கே ஒரு சமாரியன் அங்கே குற்றுயிராய் கடந்த ஒருவரை காப்பாற்றி ஆண்டவருடைய மனிதராக அவர் காணப்பட்டார். ஆண்டவருடைய நற்செய்தியும் அவ்விதமாக இருக்கின்றது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். அங்கே வந்த யூதரை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வைத்தார். உனக்கு பிறன் யார் என்று அங்கே கேட்ட வேளையிலே அந்த குற்றுயிராய் கிடந்த அந்த சமாரியன் என்று சொன்ன வேளையிலே
ஆண்டவருடைய ராஜ்யம் அவ்விதமாக இருக்கின்றது, மனம் திரும்பி நீ அவ்விதமாய் ஏற்றுக்கொள் என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். லூக்கா 15 அதிகாரத்திலும் ஆண்டவர் கெட்ட குமாரனை குறித்து ஒரு ஓமையை சொல்லுகின்றதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். கெட்ட குமாரன் ஓமையை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அதற்கு அழகான பெயர் பிராடிகல் சன். ஆனால் ஒரு அறிஞர் சொன்னார் பிராடிகல் ஃபாதர் என்று வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்றும் உலகத்தை குறித்து அறியாத ஒரு மகனிடத்திலே தன்னுடைய சொத்தை பிரித்து கொடுப்பது தந்தையுடைய தவறல்லவா? ஏன் அவன் தவறு செய்வதற்கு ஃபாதர் தான் காரணமாக இருந்தார். ஆகவே அவர் பிராடிகல் ஃபாதர் என்று சொல்ல வேண்டும் என்று நகைச்சுவையாக சொன்னார். ஆனால் நாம் இளைய குமாரன், கெட்ட குமாரன் என்று நாம் சொல்லுகின்றோம். அவனுடைய மனமாற்றத்தை அங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றார். 15:16 லூக்கா 15:16 அவன் பன்னிகள் தின்றுகின்ற தவிட்டினாலே வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை கொடுக்கவில்லை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அந்த பன்றி தின்னுகின்ற தவிடு கூட என்னுடைய பசிக்கு கிடைக்கவில்லையே, என்னுடைய தகப்பன் வீட்டிலே எத்தனையோ நான் ஒவ்வொன்று கேட்டாலும் எனக்கு இந்த உணவு வேண்டாம், வேறு கொண்டு வா என்றாலும் கொண்டு வந்து கொடுப்பதற்கு ஆட்கள் இருந்தார்களே, இன்று நான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய தகப்பனுக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன் என்ற மனம் திரும்புதலை அவன் பெற்றுக்கொண்ட வேளையிலேதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய தகப்பனுடைய அனைத்து ஆசீர்வாதங்களையும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் பெற்றோர் அனுப்பிவிட்டாங்க என்று சொன்னால், மகன் ஒரு தவறே செய்து ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கொலை செய்து விட்டான் என்று சொன்னால், அல்லது விட்டுவிட்டு ஓடிவிட்டான் என்று சொன்னால் நாம் என்ன செய்வதில்லை? மகன் என்றாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய உறவுகளிலே பிள்ளைகளோடு இன்றளவும் பேசாத பெற்றோர்கள், பேசாத பிள்ளைகள் இருக்கின்றதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகத்தின் சூழலிலே நம்முடைய பிதாவானவர் மனம் திரும்பி வருகின்ற வேளையிலே ஏற்றுக்கொள்ளுகின்ற கடவுளாக இருக்கின்றார். எப்படி வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆனால் அதிலே தன்னுடைய மனமாற்றத்தை காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நம்முடைய பிதாவானவர் அவிதமாக இருக்கின்றார் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். 17 அங்கே சொல்லப்படுகின்றது, வாசிக்கலாம். அவனுக்கு புத்தி தெளிந்த போது, என்னுடைய தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் நான் சாகிறேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கின்றான், ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையை சொல்லி மனம் திரும்பி என்னுடைய தகப்பனிடத்திற்கு செல்கிறேன் என்று வருகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அங்கே வருகின்ற வேளையிலே அவன் என்ன நினைத்திருப்பான், ஒருவேளை என்னுடைய தகப்பனார் ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ, என்னுடைய அண்ணன் என்னை ஏற்றுக்கொள்வாரோ இல்லையோ, என்னுடைய வேலைக்காரர்கள் என்னை மீண்டுமாய் பார்த்தால் அடையாளம் கொள்வார்களோ இல்லையோ தெரியாது, என்னுடைய வீட்டின் சூழ்நிலை எனக்கு ஏற்புடையதாக இருக்குமா தெரியாது, ஆனாலும் நான் என்ன செய்வேன், என்னுடைய பிதா என்னுடைய தகப்பன் எனக்கு அவ்விதமாக இருக்கின்றார் என்று சொல்லி அவன் கடந்து செல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அங்கே செல்லுகின்ற வேளையிலே அங்கே 20 சொல்லப்படுகிறது, வாசிங்க. எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வருகின்ற பொழுதே அவனை கண்டு மனந்துருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வருகின்ற வேளையிலே பிதாவானவர் நமக்காக காத்திருக்கின்ற கடவுளாய், நம்மை அனைத்து அவருடைய உறவிலே சேர்த்து கொள்ளுகின்ற பிதாவாய் இருக்கின்றார். இந்த தகப்பன் அவ்விதமாக அவன் வரும் வரை காத்திருக்காமல் ஓடி சென்று அவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு தகப்பனாக இருந்தார் என்று இங்கே சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். மனம் திரும்புதல் அங்கே நம்முடைய வாழ்க்கையில் உறவை கொடுக்கின்றதாக இருக்கிறது. இந்த கிருபையின் காலங்கள் கிறிஸ்துவின் உறவிலே நாம் வெலப்பட வேண்டுமென்றால் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் அவசியம்.
நாம் என்னென்ன காரியங்களிலே கர்த்தரை விட்டு விலகி நிற்கின்றோம் என்பதை நாம் மட்டும்தான் அறிவோம். என்னுடைய பையனுக்கு தெரியாது, என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, சபையாருக்கு தெரியாது. நான் என்னென்ன காரியங்களிலே மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு மாத்திரமே அறிந்திருக்கின்றோம். ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் அறிந்தவராயிருக்கின்றார். ஆக என்ன காரியங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய உறவிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த கிருபையின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகின்றதாக இருக்கின்றது. 17 நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெறுகின்ற வேளையிலே 20 செயல்பாடுகள் நம்மிடத்தில் கடந்து வரும். 17 அங்கே அவன் அறிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே கிட்டி சேருகின்ற வேளையிலே 20 ஓடி வந்து கட்டி கொண்டு நம்மை உறவிலே பலப்படுத்துகின்ற கடவுள் நமக்கு இருக்கின்றார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். லூக்கா 15:7 அதுபோல 99 நீதிமான்களை குறித்து உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆமாம், இன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இன்று ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் என்பது அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்திலே நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த கிருபை நாட்களை கொடுத்திருக்கின்றார். மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கின்றது, மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் உறவை கொடுக்கின்றதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். 10 அதை மீண்டும் சொல்லுகின்றார், வாசிக்கலாம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவருடைய தூதனுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வருவதோடு மாத்திரமல்ல, ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் உறவிலே நிலைத்திருக்கும்படியாக மனம் திரும்புதல் நமக்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். இயேசையா தீர்க்கன் சொல்லுகின்ற வேளையிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படக்கூடாததற்கு காரணம் நம்முடைய பாவங்கள் என்று அவர் குறிப்பிடுகின்றார். நாம் எத்தனையோ விசுவாசிகளாக இருக்கலாம், நன்மைகளை செய்கின்றவர்களாக இருக்கலாம், நம்முடைய ஜெபங்கள் ஏன் கேட்கப்படவில்லை, நம்முடைய பாவங்கள் நமக்கு முன்பாக தடுக்கின்றதாக இருக்கின்றது என்று தீர்க்கன் சொல்லுகிறதை நாம் காணுகின்றோம். லூக்கா 19:7 அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகேயுவை சந்தித்த வேளையிலே அங்கே பேசினார்கள். பாவியான இவன் வீட்டிலே தங்கினார், இவர் போய் தங்குகிறாரே என்று சொல்லி சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். சகேயு பெரிய டாக்ஸ் கலெக்டர், அவரை குறித்த வாழ்க்கையை குறித்த செய்தியை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் இந்த பாவியினுடைய வீட்டிலே அங்கே போய் தங்குகிறாரே என்று சொல்லுகின்ற வேளையிலே 8 அங்கே குறிப்பிடப்படுகின்றது, வாசிக்கலாம். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவமான வாழ்க்கையை சகேயு அறிக்கை செய்தான், ஆண்டவரினுடைய உறவை பெற்றுக்கொண்டான். எத்தனையோ பேர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வருவாரா வருவாரா என்று அங்கே ஏங்கி அவரை அழைத்து இருந்த சூழலிலே பாவியான அந்த சகேயுனுடைய வீட்டிற்கு அவர் செல்கிறார் என்றால் அந்த மனம் திரும்புதலின் செயல் கர்த்தருடைய சமூகத்திலே உறவை ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே பேதுருவை போல நம்முடைய வாழ்க்கையில் உறவை ஏற்படுத்துகின்றதாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சகையை கொடுத்தது 1/10 என்று சொல்லப்படுகிறது. தசம பாகம் தான் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் சகையை என்ன சொல்கிறார், நாலத்தனையாய் நான் திருப்பி செலுத்துகிறேன், நான் வாங்கினதுண்டானால் அதை, ஆமாம், தசம பாகமாக அல்ல, நாலத்தனையாய் அது 1/10 நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று அங்கே சொல்லுகின்றார். ஆண்டவர் அவரை குறித்து சொல்லுகின்றார், இவனும் ஆபிரகாமின் குமாரன் தானே. அன்புக்குரியவர்களே, மனமாற்றம் நம்முடைய வாழ்க்கையில்
உறவை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த தபசு காலங்கள் ஆண்டவருடைய உறவை நாம் பெற்றுக்கொள்ள, ஆண்டவருடைய இரட்சிப்பின் உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள, மீட்பின் உயர்வை நாம் கண்டுகொள்ள நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்றது. இந்த காலங்களிலே நாம் சுவிசேஷத்தை அறிந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே மனமாற்றத்திற்குள்ளாய் கடந்து வர நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, நிறைவாக மனமாற்றம் உயிர் தருகின்றதா இருக்கிறது, உற்சாகம் கொடுக்கின்றதா இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனமாற்றம் வருகின்ற வேளையிலே மிகுந்த சந்தோஷம் என்று உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். அந்த சந்தோஷம் பரலோக ராஜ்யம் இப்பொழுதே வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆக இங்கே இருக்கின்ற சந்தோஷத்தை நாம் விட்டுவிட்டு நாம் என்ன செய்கின்றோம்? எங்கேயோ இருக்கிற சந்தோஷத்திற்காக நாம் இங்கே தேடுகின்ற மக்களாய் காணப்படுகின்றோம். சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே அங்கே அந்த பெண்ணுடைய மனமாற்றம் அங்கே நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டது. அங்கே அநேக மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. அங்கே ஒரு செய்தியானது பகிரப்பட்டது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அந்த ஸ்திரீயானவள் வந்த நேரத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த வேளையில் வர்றா? எந்த வேளையில் வருகிறாள்? யோவான் 4:6 அது குறிப்பிடப்படுகிறது. வாசிங்க. எங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 வேளையாக இருந்தது. 6 to 6, காலை 6 ஒரு பிரயாணம் பண்ணி வந்து அடுத்த 6 என்று சொல்லுகின்ற வேளையிலே நடுப்பகல் வேளை, 12 வேளையிலே அங்கே வெயில் உச்சத்தினால் அங்கே கிணத்திலே தண்ணி ஆழமாக இருக்கும், எடுக்க முடியாது என்பதனால் அங்கே அருகிலே அமர்ந்திருக்கின்றார். அந்த நேரத்திலே யாராவது தண்ணி எடுக்க போவீங்களா? 6 நடு வெயிலில் யாராவது குடிக்க தண்ணி எடுக்கணும்னு சொல்லி எங்கேயாவது நம்ம போவதுண்டா? இல்லை. ஏன் அந்த ஸ்ரீ அந்த நடுப்பகல் வேளையிலே வருகிறாள்? அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே பாவியான ஒரு ஸ்திரீயாக எண்ணப்பட்டாள். யாருடைய ஊரார் கண்களுக்கு நான் தெரியக்கூடாது என்று தன்னை மறைத்து கொண்ட ஒரு ஸ்திரீயாக, என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய பார்வையிலே சரியானதாக இல்லை, நான் ஊரார் கண்களுக்கு தெரியக்கூடாது என்று அறிந்த விதமாக அவள் இந்த நடுப்பகல் வேளையிலே தண்ணீரை எடுக்கும்படியாக வருகிறாள் என்று சொல்லி இங்கே நாம் காணுகின்றோம். ஆண்டவருடைய பெரிய உரையாடல் இந்த பகுதியிலே தான் இருக்கிறது. நீண்ட நேரமாக அந்த ஸ்திரீயோடு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவள் தன்னுடைய மன மாறுதலின் அறிக்கையை அவள் அங்கே அறிவிக்கின்றார். ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசியாக இருக்கிறீர். என்னுடைய பாவியான வாழ்க்கையில் எனக்கு 5 புருஷர்கள் உண்டு. இப்பொழுது இருக்கிறவரும் என்னுடையவர் அல்ல, எனக்கு புருஷன் அல்ல என்று அங்கே அறிக்கை செய்கின்ற அந்த ஸ்திரீயை காடுகின்றோம். அந்த அறிக்கையிலே ஆண்டவர் அந்த ஸ்திரீயினுடைய செயல் வழியாக ஒரு பெரிய சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார் என்று நாம் காணுகின்றோம். 28 ஆண்டவர் நீண்ட வசனங்கள் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் இங்கே அந்த உரையாடல் அந்த ஸ்திரீயோடு 12 அளவிலே ஆண்டவர் அமர்ந்து அந்த ஸ்திரீயோடு யாரும் பேச மாட்டார்கள், ஏனென்றால் அவள் தனியாக வந்திருக்கின்றாள். அவளுடைய வாழ்க்கையின் சூழல்கள் அந்த மாதிரி, அந்த ஊர் அதை அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றெல்லாம் காணுகின்ற வேளையிலே அந்த ஸ்திரீ அங்கே கடந்து வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவமான வாழ்க்கையை குறித்து மனம் திரும்பின வேளையிலே அவளுடைய செயல் அங்கே சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். ஊருக்குள்ளாக சென்று யார் பார்க்கக்கூடாது என்று மறைந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாலோ அவர்களெல்லாம் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை பிறருக்கு மத்தியிலே தன்னை வெளிப்படுத்தின அந்த ஸ்திரீயின் வழியாக அங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுளிடத்தில் பெற்ற நாம் ஆசீர்வாதங்களை இரட்சிப்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இந்த மனம் திரும்புதல் நமக்கு உதவி செய்கின்றதாக இருக்கின்றது. பேதுரு அவிதமாக தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். இந்த ஸ்திரீயும் சமாரிய பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் வழியாக நற்செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். மனம் திரும்புதல் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று நாம் காணுகின்றோம்.
ஆண்டவருடைய சிலுவையிலே மூன்று கழுவர்கள் அறையப்பட்ட வேளையிலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் மனம் திரும்புதலின் அறிக்கையை அவன் சொல்லுகின்றதை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இவரோ நாமோ நியாயப்பிரகாரமாய் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், இவரோ ஒன்றும் செய்யாததற்கு தண்டனையை அனுபவிக்கிறாரே என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளும் என்று அவன் தன்னுடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து அவன் வேண்டின வேண்டுதலிலே இம்மிடியேட் சால்வேஷன், வேறு எங்கேயும் வேண்டியதில்லை. நீங்கள் 50 வருஷம் கிறிஸ்தவர்கள், 60 வருஷம் கிறிஸ்தவர்கள், ரட்சிப்புக்கு இத்தனை வருஷம் நீங்கள் இருந்து இத்தனை பைபிளை படித்து இதெல்லாம் தூக்கி தெரியணும்னு அவசியம் இல்லை. மனம் திரும்புதல் என்கின்ற ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகின்ற வேளையிலே கர்த்தர் ரட்சிப்பை மீட்பை உடனடியாக கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அவர் அந்த மரண தருவாயிலும் அந்த கல்வனுடைய வேண்டுதலுக்கு, அந்த மனம் திரும்பின அந்த கல்வனை உடனடியாக அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த கிருபையின் காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்காக அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் எவ்விதம் இந்த 40 நாட்கள் வர இருக்கின்றோம். இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளும், ஆனாலும் அவைகளிலே அனுதின மனம் திரும்புதலுக்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இது சீசனல் காரியங்கள் அல்ல. கிறிஸ்மஸ் டயத்தில் மனம் திரும்புங்கன்னு பேசினா நல்லா இருக்குமா? கிறிஸ்மஸ் டயத்தில் ஆண்டவர் எதற்காக வந்தார் என்பதை குறித்து பேசினால்தான் அது நற்செய்தியாக இருக்கும். அந்த டயத்தில் போய் மனம் திரும்புங்கள் என்று பேச முடியாது. ஆனால் இந்த மனம் திரும்புதல் என்கின்ற செயல் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே போதிக்கப்பட வேண்டிய, நம்மோடு கூட வாழ்வின் அனுபவமாக இருக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது. அது நம்முடைய வாழ்வை ரட்சிப்புக்கு ஏதுவாக, சுவிசேஷத்திற்கு ஏதுவாக, பிறருடைய வாழ்வின் ஆசீர்வாதங்களுக்கு ஏதுவாக நம்மை வழிநடத்துகின்றது. மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற வேளையிலே நாம் உயர்வை பெறுகின்றோம், உறவை பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற கிருபைகளை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கின்றவராயிருக்கின்றார் என்று நாம் அறிந்து, இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த கிருபையின் காலங்களிலே வைத்திருக்கின்ற அழைப்பை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். காலம் நிறைவேறிற்று, அது இப்பொழுதே வந்துவிட்டது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படுகின்ற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய விசுவாசம் வையுங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து இந்த கிருபையின் காலங்களிலே நாம் நம்முடைய வாழ்வின் தடைகளான காரியங்கள், ஆண்டவருடைய உறவிலும் உயர்விலும் ஆண்டவருடைய நற்செய்தி பணி அறிவிக்கின்ற செயல்களிலும் தடையாக இருக்கின்ற காரியங்களை நாம் விட்டுவிடும்படியாக கர்த்தர் இந்த கிருபையின் காலங்களை கொடுத்திருக்கின்றார். நாம் எவைகளை நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் மாத்திரமே அறிவோம். அதிலே மனமாற்றத்தை கர்த்தருடைய சமூகத்திலே இந்த கிருபையின் காலங்களிலே நாம் வேண்டுவோம். கர்த்தர் கொடுக்கின்ற உயர்வு, கர்த்தர் கொடுக்கின்ற உறவு, கர்த்தர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி, பிறரோடு பகிர்ந்து கொள்கின்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய திருச்சபையிலும் அவர் கட்டளையிடுவார் என்ற நன்றி உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம ஏற்படிப்போம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, இந்த வேளையிலுமே மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களிலே ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளின் வழியாய், அனுதின செயல்பாடுகளின் வழியாய் உம்முடைய சிலுவையை நாங்கள் நெருங்கி எங்கள் சிலுவையை நாங்கள் சுமக்கின்றது எங்களுக்கு பாடுகள்தான் சுவாமி, ஆனாலும் அவைகளின் மத்தியிலே உம்முடைய சிலுவைக்கு நேராக நாங்கள் அதை சுமந்து செல்ல, உம்மோடு எங்களுடைய சுயங்கள் சிலுவையில் அறையப்பட இந்த கிருபையின் காலங்களிலே ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். நம்முடைய அருட்பணி பாடல் புஸ்தகத்திலே பாடல 179, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்ற பாடல் பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகத்திலே பாடல 179, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை
சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, எந்த நாளிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசம் ஜெபம் செய்வோம். அன்பினாண்டவரே, இரக்க மிகுந்தவரே, இந்த நல்ல தபசு காலங்களிலே நாங்கள் உம்முடைய சிலுவையின் நிழலை அறிந்து கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிற இந்த ஆராதனையிலும் கர்த்தர் எங்களோடு நீர் இடைப்பட்டு எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொண்டு உம்முடைய வார்த்தையினால் நாங்கள் பலப்பட கிருபை தந்தீர். நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பும் உம்முடைய ஆசீர்வாதங்களும் எங்களுடைய வாழ்வில் பெரிதென்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த நாளிலுமே உம்முடைய கரங்களில் பெற்ற நன்மைகளே உம்முடைய ஊழியங்களுக்கு என்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாய் உம்முடைய இறையரசனும் பரவும்படியாய் நீர் எங்களை உயர்த்தும். உம்முடைய உறவிலே நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்களும் பெற்ற ஆசீர்வாதங்களை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற கிருபைகளை இன்னுமாய் தந்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே சென்ற பகல் முழுவதுமாய் நீர் எங்களை பச்சமாய் பாதுகாத்த தேவன், இந்த இரவிலும் எம்மாவூர் சீஷர்கள் எங்களோடு தங்குங்கள் என்று வேண்டின வேளையிலே நீர் அவர்களோடு சென்று ராத்தங்கினீர். அவ்விதமாக இந்த இரவு வேளையிலுமே நீர் எங்களுக்கு உம்முடைய பிரசன்னத்தினால் நல்ல இளைப்பாறுதலை கட்டளையிட்டு துதிக்கும் துதியோடு அளவும் இரவின் எல்லா நாசமோசங்களுக்கும் எங்களை விலக்கி உம்முடைய கரத்தில் நல்ல நித்திரையை காண கர்த்தர் உதவி தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய சாட்சிகளாகி விளங்க அனுதினம் உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் பலப்பட்டு எங்களுடைய வாழ்வின் மனமாற்றத்தினால் உம்முடைய சிலுவையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்முடைய சிலுவையின் அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள, உம்முடைய சிலுவையின் விடுதலையை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவையாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். உம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூயாவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பது, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆராதனை நிறைவாக பாமாலையன் 88 இந்த அருள் காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோம் முழந்தாளில் என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Yeah.
சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போய் கடவோம்.